कविता உண்மையில் போது விழா வழக்கு உங்களுக்கு விண்ணவரம் மன்னவரம் விரும்ப உங்களுக்கு வேங்கிய விளங்கும் வேலை உங்களுக்கு ஐயா சுவாமி ஆய்வுக்கு வந்தார் 80 இன்னைக்கு 81 ஸ்லோகம் தயாதேவி தான் பெருமாளை உற்சாகப்படுத்தி உந்துதல் சொல்லு செய்ய வைக்கிறார் அதுதான் சீனிவாச திருமேனியில சீராட்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இருக்கு தயாதேவின்னு தேசியுடைய திருவிழம் தயாதேவி பெருமாளுக்கு இருக்கிற குணம் தயை அதையே பிராட்டியா மாறுறாங்க தயாதேவி அப்படி போய் என்னென்ன பண்றாங்க இத்தனை ஸ்லோகம் எனக்கு வச்சு எனக்கு 81 ஸ்லோகம் கலிஜ்வரதி காலமேகாயுதம் விஷக்கிருதிபதேஷு சாமஸ்தவைஹி விஷாத்தியபதி விக்கிரகை எவகத அகிலாவக்கிரகை என்ன பண்றா தயாதேவி பெருமாளை எப்படி உந்துதல் பண்றார் காலமேகாயுதம் பெருமாள் அப்படி காலமேகம் மாதிரி பொய்கிறவர் அது எப்படி நமக்கு தோஷங்கள்லாம் நீக்க நம்மளை கொண்டு நிறுத்துறார் கரு கருணை மழையை பொழிய வைக்கிறார் இது கிருபையர் கூப்பிடுறார் கிருப்பான தயை கருணை கிருபை அனுகம்பை இதெல்லாம் தயகிது ஏ கிருபையே தயாதேவியே எல்லாத்தையும் போஷிக்கணும்னு ஆசை தயாதேவி விதித்த லோகையா அதுபோதே பெருமாளுக்கு ஏற்றுக்காக பிராட்டி முதல்ல நம்மளாம் தூக்கி நிறுத்த ஆசைப்படுறோம் நம்மளாம் புஷ்டியாக்கணும் மோட்சம் வரைக்கும் நம்ம போகணும் அப்படி என்ன பண்றாருனால வெக்த அகையில அவக்ககி பெருமாளுக்கு ஏதாவது காமி வந்து தோஷம் விடுவானாச்சே பாப்பம் விடுவானாச்சே இல்லைன்னு காமிக்கிறான் கடங்கெல்லாம் விளக்கிறான் முதல்ல அவர் தாயார் இல்லையே விஷக்ஷதி தராசு சீனிவாசன் விஷபாப்தி ஏறிருக்கானே அது அதில் மட்டும் திருவள்ளி மட்டும் இல்லை ஸ்ரீரங்கம் கோவில் திருமலை பெருமாள் கோவில்னு 100 திவேசங்கள்லையும் கேள்விக்கான் யார் சீனிவாசன் தானே பரிவாரங்களும் இருக்கான் பதி பத்னிகள் பரிவாரங்கள் விஸ்வேஸ்வரர்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரி இவ்வளவு எழுதுகிறான் விஷாத்தியபதி வித்யகி திருமதி சீனிவாசன் மூலமா எல்லாருமே எதையெல்லாம் எல்லாருமே எந்த அத்தியார் தான் என்ன திருமணி திவ்ய விக்கிரகம்னு பேர் திருமணி கலிஞ்சுவரக துர்கதி அப்படி திருமூர்த்தியுடைய சுவாவம் என்ன பெருமாள் திருமணிலாம் பாபத்தை போக்கிடும் நம்ம தான் கலியில் இருக்குவேன் பாபன்றது எரிய பண்ணும் அது கலி என்ற நெருப்பு அதுதான் பாடுற ரொம்ப எங்களுக்கு கரை தேர்றது அப்படி இந்த உலகம் மாற்றி முடிக்கிறது பெரிய மழை பெஞ்சாதான் அந்த பெரிய காட்டு தீமா இருக்கு பாபம் அழியும் பெரிய மழையாக தயாதேவி பொழிய வைக்கிறார் பெருமாளை பெரிய கிருப்பையே விகித விகடையா அப்படி எவன் தான் மாதிரி பெருமாள் இருக்கணும் எல்லாரும் சேர்த்துக்கணும் கரை புரண்டு போறது அதான் ஆறு ஜலம் வரும் வெள்ளம் வரும் பெருமள்ள வந்தா கரையை அடிச்சுட்டு போகும் இன்னும் சௌக்கியமா இருக்கும் ஜனங்கள்லாம் கரை புரண்டு தீர்த்தத்துக்கு வரவே இல்லை அப்படி பெருமாளை பண்றாவும் கரை புரண்டு உன்னுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் வரணும் காலமே காய்தான் அப்படி கரை புரண்டு போகணும்னா எப்படிப்பட்ட மேலே இருக்கணும் ஆழிமொழி கண்ணா அப்படியே கருத்த மேகம் போல வரணுன்றத வேண்டாம் அதனால காலமேகம்னு பேர் மேகது அப்படியே நிறைய மழை பெய்யுது அப்படி அப்படி ஏழுகவன் எல்லா சீனிவாசம் முதலான எல்லா திவ்யும் பெருமாள் ஏழுகிற அப்போ அப்போ தயை என்ன பண்றான் பெருமாள் பண்ணிடுறான் நிறைய வெள்ளம் அந்த அவனுடைய பிரீதி வெள்ளம் அனுகிற வெள்ளம் கரவழ்ந்து ஓடுற நம்ம பேரு காரணம் என்ன வெள்ளம் பண்றவன் தயாதேவி எவ்வளவு கேட்டால் அகில அவகிரகி
தீர்த்தத்தை உதாரணமா காட்டலாம். தீர்த்தம், குணறு, குளம், ஆறு, மகாநதி, ஜீவநதி, இப்ப போயிட்டே இருக்கு தீர்த்தம். எது தீர்த்தத்துக்கே பேர சுத்தம், சுத்தம்னு சொல்லிடுச்சு. தேவதையே சொல்லிடுச்சு, ஆ போவை சர்வா தேவதாக, தீர்த்தமே தேவதை. அப்போ இப்படி நீர் வெள்ளமாக வந்தால் எப்படி இருக்கும்? நம்ம வந்து நம்முடைய பாபங்களை உடனே போயிடும். துஷ்டமான அபராதங்கள் நம்ம பண்ணுறது கொஞ்சம் நினைச்சோம், பெருமாள் கோபம் வரதானே வரும். அது தடுக்கணும்னா அந்த பெருமாள் கோபத்தை அடக்கணும், அது தயாரியே பண்ணலாம். அதனால எல்லா திருமணம் அதனால கோபம் தான் ஏழை பண்ணுறோம். ஸ்வயம் வக்தம், சித்தம், ஆயுஷம், மானுஷம், இப்படி பலவிதமான கோவில்கள் சொல்லியும் அழிவார்கள் பாடுறது திவிதே ரங்கலா 108 ஸ்ரீரங்கம் வராது. ஸ்ரீரங்கம் ஸ்ரீமஷ்ண வாரண மாமலை இதெல்லாம் ஒரு 8 இருக்கு. அது ஸ்வயம் வக்தம், தானா மகிமை உள்ளது. சில பேர் போது ஆவிர் பவிச்சது. சித்தம், சித்த புருஷாலே கோவில் கட்டப்பட்டு அங்கே சேவிக்கிறது. புராண ஸ்தலங்கள், ரிஷிகள், சித்தர்கள், மனுஷாலே அங்கங்கே நம்ம கோவில் கட்டி பெருமாள் சேவிக்கிறோம். எல்லாத்துக்குமே ஒன்று தான், ஆத்திர விஜயம் வச்சுக்கிறோம். எல்லாம் ஒன்று தான், ஒரே மாதிரி தான். பெருமாள் இறங்கி வந்துள்ள ஸ்வயம் விட்டம் எல்லாம் பெருமாள் தானகே சக்தி இருந்தால் கூட மற்ற புதுசாக கட்டுறது சம்பளம் பண்ணுறதுனால அதே பரவாயில்ல சக்தி வந்துடும், வித்தியாசமே இல்லை. ஸ்ரீரங்காத்ரி அப்படி நடராஜர்மா சார் சேரல் கிராம நிகேத்தனேஷன்னு கிராமங்களில் வந்தாலும் அதே பெருமாள் தான், சக்தி குறவே கிடையாது. அது ஒரு ஆண்களில் அர்த்தங்கள் ஏற்பாடு ஏழை பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட அர்த்தா பெருமாள் அனுபவிக்கிறோம். திருமஞ்சனம் பண்ணுறோம் வாகனத்தில், அவரை பட்ட அதை போட்டு கட்டி கட்டி அவரை கையை கை வைத்து இப்படி தோன்று என்ன பண்ணுறாங்க பெருமாள் பொறுத்துக்கிறாரு. சர்வசகை திருப்பிகள் பெருமாளுக்கு நீங்கள் என்னை அனுபவிக்கிறதே இருக்கலாம், என்ன வேஷம் வேணாலும் போட்டு என்ன பண்ணிக்கும் பார்த்துக்கும், நான் பொறுத்துக்கிறேன். அர்த்தகார் பூஜை பண்ணுறவாள் எப்படி பண்ணாலும் அப்படி தான் பொறுத்துக்கிறார் பெருமாள். அப்படி அப்படி அணுகாயிகள் அவர் பெருமாள் நமக்கு வர நித்திய சூரியெல்லாம் வர நம்ம ஒத்தாசை பண்ணுறான். இமான் லோகான் காமான் காமலோக்கன் சஞ்சரம் பெருமாளையெல்லாம் பழிவாரம் போலேயே வந்துடுறோம். எங்கே வந்தாலும் அனந்தன் கருடன் விஸ்வக்ஸேவன் இல்லை பெருமாள் வரமாட்டாவெல்லாம் இந்த லோகத்துக்கு வந்தாலும் தகுந்த மாதிரி இது மாதிரி ஒரு ரூபம் எடுத்துட்டு பெருமாளுடைய சஞ்சரிப்பார்கள். காமான் காமலோக்கன் சந்தரம் அப்படி பெருமாள திருமையை அத்தே திருமையை சேவிச்சா குவாசனா குவத்தி குவாசனைகள் நம்ம கெட்ட எண்ணங்கள்லாம் தானாக போயிடும். அதனால கோவில் போய் பெருமாள் எது திருப்பூரம் கேட்கலாம். பெருமாள் நன்னா சேவி, திருவள்ளிலேயும் திருமொழி, திருவள்ளிலேயும் திருமொழி, பாதாதி கேசம், கேசாதி பாதம், இப்படிதான் பண்ணுறது. அப்ப பெருமாள் கேட்கும் போது எப்போ கேட்டேன், மலையாசி போற மாபகலாம் போடும் ஆபீட்டாம் மௌலி பரியந்தம் திருவடியிலும் திருமொழி வரைக்கும் சேர்ந்தா பாசகங்கள் பாபங்கள் கிட்டும் பாதகங்கள் ரொம்ப பொல்லாது. அந்த பாதகங்கள் போகவே போகாது அனுபவித்தால் ஒழிய. அதே பஞ்சமான பாதகம் ரொம்ப பெருசு. அந்த பெருமாள் சேவிச்ச திருமையை சேவிச்ச பாதகம்னா போயிரு. பாதகங்களே போகும்போது உப பாதகம் அந்த பாதகங்கள் ஒத்தாசை பண்ற சில பாபகம்னா கூடியே அவரோட சேர்றது அந்த பாதகங்கள்லாம் போகாதகமா கிம்புரஸ்த உப பாதகமா. அப்படி பெருமாள் திருமணி சீனிவாசன் முதலான திருப்பதி முதலான திவ்ய தேசங்கள் கேத்திரங்கள் அதெல்லாம் போறது மழை பெய்யற மாதிரி போறது. நல்ல நதியில எப்படி வெள்ளம் பெருக்கெடுக்குமோ நதிகள் கிழக்க போற சமுதிரத்தில் போய் கிழக்கிறதுலாம் நதிகள், மேற்கு போற நறுமதி தபதி அதெல்லாம் மேற்கு போற கிடைக்கிறது நலங்கள், நல்ல நதிகளில் உள்ளதெல்லாம் போயிடுது. அர்ச்சகா சர்வசகிஷ்ணு அப்படி பெருமாள் அனந்தகர் விஷயம் போய் வரும்போது தையை விடுவாள் பெருமாளை பிராட்டிக்கு போட்டு போட்டு தான் வந்திருக்காவா அகலிகளிலே நிறைய வந்து பெருமை விடுவாள். அவங்க அப்படி அழகான திருமையை நம்ம சேவிக்கிறோம். அங்கே போய் கற்பூர ஆர்த்தி பண்ணும்போது நம்ம கண்ணை முடியக்கூடாது, சில பேர் செய்யறது அங்கே போய் தியானம் பண்ணுறான். நீ ஆசை தனியாகவே தியானம் பண்ணு, எதுவரை கெடுபுறது கேட்டா எம்பெருமான் திருமடி இருப்பாரு, திருக்கண் இருப்பாரு, திருத்தோள் இருப்பாரு, திருமார்கள் இருப்பாரு, திருத்துறையப்பாரு, திருக்கையப்பாரு, சங்கரங்கர அழுவார்களை பாரு, உடல்நாளை பாரு, கணுக்களை பாரு, பாதத்தை பாரு, பால பீடத்தை பாரு, தாமரை பாரு, சேர்க்க வேண்டாமா? அதனால திருமலையில் எப்பவுமே தேசிய ஈடுபாடு அதிகம் தானே, அதான் தயா சேதகம். ஏன்னா அவரே பெருமாளே வெங்கடேஷ அவதாரம் பெரும் திருமலை பெருமாளே தேசிகனா அவர்கள் விதர்க்க மாட்டார்கள். அப்படி இருக்கக்கூடிய
ஆச்சாரியன் அது விஸ்வாதிதாய சுரஸ்ய தேசிகன் சொல்ற தேசிகத்துல விஸ்வாதிஷா விஸ்வாதிசே சுரஸ்யம் எங்கும் பறந்துருக்கான் பெருமாள் விஸ்வம் விஷ்ணு சாஸ்திர மாதிரி பெருமாள் எங்க இல்லை காட்டுதான் முடியாது தோணுடன் தொழில்முறை அப்படி அப்படி இல்லாத இடம் ஒரு கிடையாது நம்ம கண்ணுக்கு தெரியாது உலகமே படிச்சாங்க எல்லாத்தையும் போதுதான் எல்லா இடத்தையும் விஸ்வம் அப்ப ஜெகத்தை சிருஷ்டித்து எல்லாத்தையும் இருக்கிறாரு அவனே விஸ்வம் ஜெகத்தான் ஜெகதீஸ்வரன் ஜெகத்தை ஆபர ஈஸ்வரன் ஜெகதாவை இருக்கணும் ஈஸ்வரன் தான் ஜெகதாகாரனாக நின்றாய் அப்போ விஸ்வாதிசாய விஸ்வம் அவர் இருக்கிறான் எதுக்கு பக்தாளுக்கு அதே மாதிரி விஷ்ணு அர்த்த விஸ்வம் விஷ்ணு ஜெகத்தாவே மாறினான் உள்ள பூந்திருக்கான் எங்கவான பூர்வான் விஸ்வம் விஷ்ணு சுகத்தேதாத்மகம் பெருமாளே நீ யார் திருமணத்திற்கு சங்கரங்க கதாதரனாக அவர் திருமணத்திற்கு நீ பரம்பொருளா இது எங்க இருந்திருந்திருக்கு பரம்பொருளா எதுவுமே கண்டுபிடிக்க முடியல கைகால் பெருமாள் விவாவதாரம் அத்தியாவதாரம் அந்தரியாம் எல்லாம் பெருமாள் தான் அதுவே இல்லையா எங்கும் பறவை இல்லையா எதுவும் கண்டுபிடிக்க முடியல வந்தாஜ வந்தாஜத்துல ஸ்லோகம் வெக்திங்கரீஷ கதகேந்திராத்மிகாந்தே பெருமாள் நமக்கோசம் விஜயகத்தினர் திருமணம் எழுதுறார் அதே இது வந்து எங்கும் பறவை இருக்கார் ஹிரதயத்தில் இருக்கார் எங்கும் பறவை இருக்கிறீங்களோ அல்லது ஹிரதயத்தில் இருக்கிற யார் பார்க்கணும் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது யோகிகள் தான் பார்க்க முடியும் அதனால அது அது பெருமாளா நீ திருமணத்திற்கு விஜயகம் இது பெருமாளா சொல்ல முடியாது எதுக்கு தியானங்கள்லாம் போறார் திருமங்கி ஆழ்வார் ஏறார் புயல் விட்டு காட்டை பெண் போவதேன் அவர் கத்திரி ராஜாவானதுனால அவருக்கு தெரிஞ்ச அழகான உதாரணம் சொல்றார் கொழு கொழுன்னு முயல் இருக்கு அது விட்டு மாமசம் ரெட்டை இருக்கிற வரைச்சா கொஞ்சம் கூட மாமசம் வராது காக்கை எந்த சாப்பிடுவார் அது தரையில ஓடுற முயல் இதை விட்டுட்டு மாமசமே கொஞ்சமா இருக்க காக்கை பின்னாடி ஓடுவார் ஏறார் புயல் விட்டு காக்கை பின் போவதேன் அதனால காக்கை அரசு முயல் திருமணம் இங்க இருக்க அத்தியாவதாரம் இது ஒரு தியானங்கள் விஸ்வம் தான் எது கடத்தேறப்பட அதுக்கு போறங்களே அத்தியாவதாரம் தேவைங்கோ இவரே தான் பெருமாள் இவரே தான் விஸ்வம் திருமணி தேகாத்மவாதியானார் அப்படின்ட்டா பெருமாள் பெருமாள் பரமாத்மா எங்கும் பிறகு பரமாத்மான்றதை இங்கே தேக திருமணத்தில் இங்கே தேவைங்க அதான் பரமாத்மா இதுக்கேற்ற அத்தையை விட்டு ஏன் போறணும் அப்படின்றார் அதனால் வெக்தியும் கதையந்தி தத அத்திகாந்தி ஏன் அதிரோகரி மொழி தொதுபாசக எதுக்கு விக்கிரகத்தை சேர்ந்து சொல்றான் ஞானம் பண்றவாளுக்கு உபாசம் பண்றவாளு கூட அந்த புத்தி தைரியம் வரணும் பெருமாளுக்கு அச்சையில் இருக்க பெருமாளை தியானம் பண்ணி போனா எங்க இருக்கு பரவாயில்ல நீ தியானம் பண்ண முடியும் அவளுக்கு உபாசம் பண்றவாளுக்கு ஆகியும் தொகையில தலைவேதி விதர்க்கிடுவோலாம் அவளே தியானம் பண்றான் ஏன்னா விக்கிரகம் இதுவே விஷயமா இல்ல விஷயமே விக்கிரகமா ஒன்றும் புரியுதுவாள் அவர் ஏறாறு வயது விட்டு காக்கை போவது அதனால பெருமாள் எப்படி தியானம் பண்ணணும் வைகுண்ட பெருமாள் தான் இங்க இருக்கார் வைகுண்டர் எப்படி இருக்கார் ஒரு அவருக்கு என்ன வயசு தெரியும் அகுமாரி விவாதம் உபரிஷத்து யாராவது சொல்லுது குமார வயசு தானம் ஒரு பதினாறு வயசு தானம் 20 வயசும் தாண்டக்கூடாது யௌவனம் அகுமார யௌவனஸ்திதம் அசிசிதகள் தேசிய நிலவுகள் பெருமாள் எப்படி இருக்கார் அகுமார யௌவனஸ்திதம் அகிந்த புறநாத அபிமதம் அனுரூபம் அவர் எந்த ரூபமானாலும் எடுத்துக்கிறார் இது பக்தர் எந்த ரூபமானாலும் எடுத்துக்கிறார் போய் பார்த்தா நான் ஸ்ரீ மத்ஸ்யமா சேவிக்கிறேன் நான் விஸ்வரூபமா சேவிக்கிறேன் எவ்வளவுதான் தியானம் பண்ணு நான் வந்து கிருஷ்ணனா சேவிக்கிறேன் நான் ராமனா சேவிக்கிறேன்னு அபிமத ரூபம் அவர் எடுத்துக்கிறார் பக்தால எந்த ரூபம் ஆராதிக்கலாம் அவர் எந்த ரூபம் எடுத்து அவதிக்கிறாரோ பிராட்டி அந்த ரூபம் எடுத்து வரார் சீதா ராமஜென்மணி ராமன்தான் சீதையை வரா ருக்மணி கிருஷ்ண ஜென்மணி அதனால எடுக்கிறார் அப்படி நித்தியம் சுபாவ சித்தம் சூரியதே ஏன்னா பெருமாள் நித்தியம் இருக்கார் எங்கேயும் சாத்தியம் சாமித்தியம் வந்திருக்கார் சுகம் தவ ரூபம் பெருமாள் ரூபம் இருக்கு அவ்வளவு ஆனந்தமா திருமணி தியானம் பண்ணும் நீ கோவில் போய் நேரம் சேவிக்கணும் அப்புறம் வந்து தியானத்தை ரூபத்தை சேவிக்கணும்
கரை ஜோரம் சேர்த்து செய்யணும். கலவு வேங்கட நாயகா அதுக்காக காத்து இருக்காரு. கரையிலே பிரசாதியாக வரப்பிரசாதியாக சீனிவாசன் திருநெல்வேலி இருக்காங்க. கரி ஜுவலனே கரி கலவு வேங்கட நாயகான் அதுவும் கரியில சீனிவாசன் சேவிச்சா அப்படியே பாவத்தை கொளுத்து விடுறாரு. வேங்கடம் வேம்னா பாபங்கள் கட்டம் அதை போக்கெடுக்கக்கூடியவர் வேங்கடம். அதனால கர உஜ்வலன் அப்படின்னு தேசிங்க கலி ஜுவலன அப்படி கோகிலத்வேதா அஸ்திவான வேதி என்ன என் தமிழ் லோகை வேதம் அவன் யாரும் தெரிஞ்சுக்க முடியும் இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அழியவல்லன் பெருமாள் எப்படி எந்த வயசும் கேட்டு தெரியும் இந்த நம்ம விசாரம் பண்ற பெருமாள் ஆனா பெண்ணா பரபிரம்மன் சொல்றேன் அது ஆனா பெண்ணா ஆனா பெண்ணா ஆண் இல்லை அப்புறம் பெண்ணா பெண்ணும் இல்லை அப்படின்னு என்ன நங்கை திருநங்கை சொல்றாரு அழிகள் அழிகளாக இல்லை பெருமாளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டார். அதனால ஆழ்வாசன மாதிரி அத்தியாத்திரி மீன் விட்டு வேற எங்கேயா போவாளா? ஏழார் முயல் விட்டு காக்கை போய் பின் போவதே மகாமசோபருவா மயில் சாப்பிடணும் ஆசைப்பட்டான்னா மயில் தாடி வந்தவரும் வரட போயிடும் காக்கை கிடைக்கிறது அடிக்கிறோம் நாளை மயில் வரை இந்த காக்கை வரும்போது ஒரு பழம் உண்டு. அதே மாதிரி நாளை பலாப்பழம் வரத்து நாளைக்கு வரும் அது பலாப்பழம் வரதோ வரலையோ அது ஊகிக்க முடியாதோ கலாப்பழம் சாச்சா பசிப்பு வாய்க்கை ருசி பசி போயிடும் போது இன்னைக்கு கிடைக்கிறத நாளை பலாப்பழத்தை வரும் இன்னைக்கு கலாப்பழம் விசேஷம் இப்படிதான் உதாரணம் சொல்லலாம். அவன் அவதாரம் பண்றான் நமக்காக திருமணி முதலாள இடங்கள்ல வேதம் சொல்லிட்டு அவன் ஜொலிக்கிறான் எப்போ அவதாரம் பண்ண பண்ணதான் நமக்கு எல்லாம் டீப் ப்ரமோஷன் வந்தா குறைவு பெருமாள் டீப் ப்ரமோஷன் வந்தா இன்னும் பிரகாசம் ஜாஸ்தி சௌ ஸ்டேஜானம் பவதி யாஜமான அஜாஜமான பௌதா விஜாயத்தை பல அவதாரம் இருக்கான். ஏன்னா பஜன சுகம் ஏகசிய விபூலம் பக்தி பண்றா கூட அது நல்ல செழிக்கணும் அந்த பக்தி எனக்கு அச்சா திருமணி சேவிக்கணும் அவன் திருநாமத்தை சேவிக்கணும் சொல்லிட்டே இருக்கும் பேராயம் உடையான் என்பதால் பேராயம் உடையான்னு சொன்னான். அதனால பாதாளிகளும் சேவிக்கணும் இதான அனுபவம் அமர்நாத் அனுபவிக்கிறார் திருப்பநாயர் மின் கமலபாதம் அடுத்து சிவந்த ஆடை எயில் உந்தி மேல் திருவயிற்று உதரபந்தம் திரு ஆர மார்பும் முற்றும் உண்ட கண்டம் கண்டீர் செய்யவாய் ஐயோ பெரியவாயகங்கள் எனக்கு எழில் நீரமேனி ஐயோட்டார். ஐயோனா கஷ்டம் இல்லை ஆச்சரியம் குதிக்கிறது இந்த மாதிரி நீலமேனி நான் அங்கங்கமா அனுபவிச்சேன் சமுதாயமா மொத்தமா அனுபவிச்சேன் பரபரவலான நீலமேனி ஐயோ அமுதனை கண்டகங்கள் மற்றொன்றை காணாது அப்படி பாதத்திலேருந்து திருமுடி திருமணி வரைக்கும் அனுபவிச்சார். அதே மாதிரி பகவத் ஜாதவம் தேசிகம் அனுபவிக்கிறார் பாத அன்போஜம் புதிபலதி திருமுடி தாமரை அப்படியே பிரதிபலிக்கிறது அப்படி ரங்கநாதச நாபிகி அப்படியே சேர்த்திருந்தார் ரங்கநாதனுடைய நாபி இருக்க கொப்பூல் தொப்புள் அது சேவிக்கிறேன். அதனாலே ரத்தினாத கஜேந்திர சிங்கர தவரசனான்னு சொல்றாரு மகேந்திரன் கட்டி போடுற அந்த பெருமை அந்த பெருமாளுக்கு உண்டு. அதே மாதிரி ஏது பீதாம்பரத்தோட பெருமாள் சேவிக்கும்போது மன்மதன் என்ன அழகு சாட்சான் மன்மது மன்மதா இல்லையவன் மன்மதருக்கு மன்மதன் அப்படியே போல தாம உதரம் பந்தகதம் அப்படின்னு திருவயிற்று உதர பந்தம் பெருமாளுடைய இடுப்புல கயர் கட்டின அடையாளம் தெரியும் அந்த உதரம் இருக்க கயர் அடையாளத்தோடு இருக்கும் பெருமாளுக்கு தாமோதரம் ஒரு பேர் உண்டு அப்படி வெண்ணெய் தள்ளுபோது எஜமானி கட்டினாலே அந்த அடையாளம் இருக்கு தாமோதரம் பந்தகதம் தாமோதரம் நினைச்சா மோட்சம் பந்தம் போயிடும் மோட்சம் தான் வந்துட்டேன். ஸ்ரீரங்கநாத திருமேனியிலே அந்த அந்த கயிறு அடையாளத்தை வேண்டி வாழ்க்கை தான் காமிப்பாளம் அது காமிச்சா மோட்சம் அப்படி தாமோதரம் பந்தகதம் அப்படியே வந்து அந்த தேதி அனுபவிக்கிறார். ஸ்ரீவத்தேன பிரதிபகவான் திருமாவை அனுபவிக்கிறார் என்ன அழகு என்ன அழகு எதனால் அழகு திருமாவை பெருமாளுக்கு பிராட்டி கேட்டுக்காவே ஸ்ரீவத் சொன்ன அடையாளம் அதனால பெருமாள் வந்து ஜொலிக்கிறார் ஸ்ரீவத்தேன பிரதிபகவானம் அப்படி சித்திரையா வைஜெயந்தி அழகான வைஜெயந்தி மாலை தரிசனம் கேட்டு மாறு ஒரு அழகு பிரம்மாண்டா பரிகமவி பரிதமவி கஸ்மான குசமுதரம் அனுபவிக்கிறார் பெருமாளே பிரம்மாண்டம் மூல நீதான் இருக்கு
பிரம்மாண்ட பிள்ளை காலத்துல யாரும் இல்ல, எல்லாத்தையும் நீ தான் வயசுல விழுங்கி வச்சுட்டு இருக்க. பிரம்மாண்டம் ஒரு பிரம்மாவே, பிரம்மாண்டத்துக்கு எவ்வளவு கணக்கு இல்லை. அதே மாதிரி எத்தனையோ பிரம்மாண்டம், எத்தனை பிரம்மாண்டம், ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்கு ஒரு பிரம்மா உண்டு, அவருடைய ஆட்சி அட்மினிஸ்ட்ரேஷன். எத்தனை பிரம்மாண்டம் பாகவதத்தை சொல்ற, பராக அவதாரம் பெரிய அவதாரம் அடைகிறார் பராக. அதுல பன்றிக்கு நிறைய மயில் அப்படி இப்படியே இருக்கும், என்ன முடியுமா? அது பெரிய பையன், இந்த மாதிரி பன்றி இந்த சாதாரண பன்றி இல்லை. அப்போ ஒவ்வொரு மயிற்காரிலையும் ஒரு பிரம்மா இருக்கும், வராக அவதாரம் இருக்கு. அவ எத்தனை பிரம்மா? சரி, இவ்வளவு பைசா ஆனியனி, இத்தனை பிரம்மாண்டம் உன் வயசுல எங்க அடைக்க முடியுது? எங்க எந்த மூலையில் அடைக்கிறீங்க? எங்க இடங்க பிடிச்சது? ஆச்சரியப்படுறேன். அப்படியே அனுபவிச்சு மத்திய ரங்கம் மமதகிருதியே, ரெண்டு காவேரி மத்தியில் எழுதியிருக்கார் ரங்கநாதன். ரெண்டு ஹிருதயத்தில் மதவா இருக்கார் சொல்லி முடிக்கிறது. அவரும் போதாதி கே சமதாய் பாடித்தந்தேன்னு பகவத்ஜான சோபாத்தன் அடிக்கிறார், அனுபவிக்கிறார். எப்படிதான் அனுபவிக்கிறார் பாடலாம்? பீதாம்பர ஏன பரிவார வதி தாஸ்தியறிவே செய்தி. பீதாம்பரத்தை பார்த்தாலே சேர்க்கிற போல் இருக்கு, அருமையாக இல்லாமல் போல் இருக்கு. பிம்பாதே செய்தி, அந்த கோபப்பழம் மாதிரி இருக்க பெருமாளுடைய திரு அந்த உதவிகள் இருக்க அப்படியே முதிய கொல்ல கொள்ளுது. அப்படி திருமே ஒபுஸ்தே திருஷ்டுவாமாம் திருப்பதோமே, அது திருவாரம் திருப்தி கிடையாது பெருமாள் சேமிக்கும் போது. இப்படி கேசாதி பாதம் பாதாதி கேசம் பாவல உண்டு. அப்படி விஷாந்தி மலையிலே பெருமாள் எழுதியிருக்க, மலையில் எழுதினா என்ன எல்லாரும் வரணும் சேர்க்கணும் எல்லாரும் என்ன மலரும் விஷ்பிஷ்ட பருவத்தானாம் மலைன்னா பெருமாள் இருக்கக்கூடிய இடங்கள் திருமலை அழகர் மலை திருமாலஞ்சோர மலை பத்திரிகா சமுந்திர மலை திருநீர் மலை அத்திகிரி அஸ்தி மலை அத்திகிரி எல்லாம் மலையிலையும் பெருமாள் இருக்க இப்படிலாம் நம்ம கோசம் பண்றாரு பெருமாள். அப்பேற்பட்ட பெருமாள் நம்மளை சேவிக்கிறோம். ஏன் கூடிய திரு பிராட்டி திருமாவளி இருப்பார் அந்த மாதிரி அனுபவிச்சோம். அதே கூட தேவதேவி இருக்காளே, அப்ப நம்மளை காமி சொல்றாரு பெருமாளுடைய அன்பு கரைபரண்டு வச்சு நம்ம மூழ்கி அடிச்சு நம்மளை காப்பாற்றுறார். இப்படி இந்த ஸ்லோகத்தை அனுபவிச்சோம். ஸ்லோகமானது கிருபே விகித வேளையா கிருத சமக்ர போஷை துவயா கலிஜ்வர நல்கதே ஜெகதி காலமேகாழிதம் விஷக்ஷிதிபதேஷு சானுப்ளவை விஷாத்ரிபதி விக்கிரகை விவகதா இராவகிரகை. 82க்கு போறோம். 82வது ஸ்லோகத்தில் தேவாதேவி என்ன பண்றாங்க? இப்படி பெருமாள் ஈக்ஷண தியான சம்ஸ்பர்ஷை பார்வையினாலையும் நினைக்கிறதுனாலையும் தொடுவதனாலையும் இப்படி மீன் ஆமை பட்சிகள் மாதிரி பெருமாள் காப்பாற்றுறார். அது தயாதேவிதான் எல்லாத்துக்கும் கூட இருக்கா. முதல்ல பெருமாள் நான் முதல்ல சொல்லி காட்டுக்கு போற கூட உடனே காடுதான் கஷ்டம் வராதேன்னு ராமன் சீதையை வரதான் வருவேன்னா, லக்ஷ்மன் வரமாட்டேன்னா லக்ஷ்மன் தானும் வருவேன்னா, ஒவ்வொருத்தரா பெருமாள் சரணாலயம் பண்ணி கூட கிளம்புற வரலையும். அப்ப சுமந்தர் சீர் தயார் பண்றார், சசத்த மேலே ஏற்று முதல்ல சீர் தயார்றார். சம்ரதம் சூரிய சம்காசம் சீதா சிருஷ்டேன ஜெயததா, உடனே ராமனோட போடணும்ட்டு முதல்ல தேர்ல ஏறவ சீதை. பல பலான தேர் பொன்கலர் அக்னி மாதிரி ஜொலிக்கிறது, பொன்கலரா இருக்கு. சீதை அந்த தேர்ல காட்டுக்கு போச்சு முதல்ல ஏறுறாள். ஆரோக கிருத்வாலங்காரமாத்மனா அந்த அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு தேர்ல முதல்ல வளர்கிறான். அதோ உஜ்ஜல சங்காசம் சாமிகர விபூஷிதம் தம அரோகு தோர்ணம் தாசரு, அதுக்கப்புறம் ராமன் லக்ஷன் தேர்ல ஏறாண்ட விளையாட்டுதான் நம்ம கதாச்சு. முதல்ல காட்டுக்கு போச்சவன் தேர்ல சீதை முதல்ல ஏறான். அப்படியே காட்டுக்கு போறான், புகரை சந்திக்கிறான், கங்கை நதிக்கு தாண்டனம் புகனோட சக்கியமா இருக்கு. அந்த அந்த ஆறுல படகுல ஏறணும் கொஞ்சம் அங்கேயும் சீதை தான் முதல்ல ஏற பண்ண வைக்கிறான். சப்ராது சாசனம் சுற்றுவா சர்வம் அப்பதி கோலையின்னு ரொம்ப சௌகரியமா பண்ணி வச்சு அழகா பண்ணி சீதையை ஏற்றாலாம் படகிற தேர்ல ஏற காட்டும் படகுல ஏறதுன்னு கஷ்ட முடியும். ஆரோக்கிய மைசிரியும் பூர்வம் அங்கே தானா ஏறினார் ரதத்துல, இங்க ஏற வச்ச ராமலட்சுமணர் சீதை படகுல
ஐஸ்வர்யம் பூர்வம் அவரோ ஆத்மவான் ததா அதுக்கும் பகவான் சர்வாத்மாவான பரமாத்மான் பகவான் ததாரோக தேஜஸ்வி பகவான் ஸ்வயம் லக்ஷ்மண பூர்வஜா லக்ஷ்மணன் தானும் ஏறிந்தான். அப்போ முதல்ல நம்மளை காப்பாற்றுறதுக்காக பிராட்டி முதல்ல தயார் பண்றாரு பகவான் நினைக்கிறான். தயாதேவி பிராட்டி வரலாம் காரணம் அவதாரம் பண்றான். அவன்தான் டீ ப்ரமோஷன் சொன்னவன். அவன் பிள்ளை இல்லைன்னா சுயீகாரம் பண்ணிக்கிறா பிள்ளை உண்டாக்கிறான். எப்படியாரும் அப்பா உண்டாக்க முடியுமா? யாரும் அப்பா நினைக்க முடியுமா? அப்பாவை நினைச்சாராம் பகவான் அவதாரம் பண்றதுக்கு. ராவணோட ஹிம்சை பொறுக்க முடியல. தேவதைகள்லாம் சரணாகதி பண்றான். பெருமாள் அவதாரம் பண்ண கேட்டுக்கிறா. சரி கவலைப்படாங்க, நான் மானுஷம் பண்ணியே நான் மனுஷ அவதாரம் பண்ணியேன்னு அந்த மனுஷனால வதம் கூடாது வரம் வாங்கல. அதனால என்னை ராவணன் வதம் பண்றது நான் மனுஷாவதாரம் பண்றேன்னு அவள் சொல்லி வந்துட்டு நம்ம யார் வயசுல பிறக்கலாம் யார தகப்பதாக தேர்ந்தெடுக்கிறார்கள் பகவான் ஒருத்தனால பண்ண முடியும். பித்தரம் ரோஜியாமாசே ததா தசரசன் ரூபம் மானுஷியை சிந்தியாமாசன் வால்மீகி. அப்படி சமுத்திரம் இருக்கும்போது வங்கக் கடவு கிடைந்து அப்படிப்பட்ட சமுத்திர மகத்தையும் பெரும் பிராட்டி எதுக்கோசம் நம்மளாம் காமாத்தணும். அந்த அழகான சமுத்திரத்துல மீன் மத்ஸ்யாவதாரம் எடுக்கிற போது மத்ஸ்யாவதார விசேஷத்தை தேசியம் அனுபவிக்கிறார். நிர்மக்ன ஸ்துதியாட மக்ன தசாதத்த க்ஷணைஹி வீக்ஷணைஹி ஒரு டோலாரோக ததோகலம் பகவதோ மாத்ஸ்யம் பாத்திரான மீன் மத்ஸ்யாவதாரத்தை சேவிக்கிறார். நிர்ம ஏரிகாச மத்ஸ்யாவதாரத்தை வேதங்கள் அபகரிக்கப்பட்டது சமுதத்துக்கு கொண்டு வச்சுதான் அது எங்க இருக்கு தேட போனார். சுதிஜான மார்க்கண தசா கண்ணு வீசிண்டே போகணும், ஒரு இடம் கூட விடாத பார்க்கணும், கண் பார்வையிலே நகர்ந்துக்கூடாது வேலை இருக்கிற இடம். அப்போ மீன் அவதாரம் எடுத்தாராம். ஏன்னா மீன் கண்ணை மூடாது. ரத்த கிருணைகி வீக்ஷணைகி அவர் தேடி தேடி போகிற போது அப்படி அலை அலை இப்படி எப்படி வரலாம் அதை அனுபவிக்கிறார். அந்த அலையே சமுதிரையே ஊஞ்சல நினைச்சுக்கிறார் மிச்சாவதார பகவான். அப்போ எப்படி பகவான் மிச்சாவதை காப்பாற்றட்டும் மத்ஸ்யம். அப்போ மத்ஸ்யம் கண்ணால் அப்படியே விழிச்சுட்டே வேதத்தை தேடின வேண்டும். அதே மாதிரி பகவான் கண்ணு மூடாத நம்மளை பார்த்துருக்கோம். அது அதே மாதிரி தியான அடுத்தது ஈக்ஷனாச்சு தியான. ஆமை இருக்கு தன் குட்டிகளை நினைக்குமாம் சௌக்கியமாக நினைச்சாலே போகும் ஆமை குட்டி வளர்ந்துருவோம். அவ்வியா அசுகு புவனத்திரையும் கண்டுபோயினை ஏற்றினா அதன் தேசிய அனுபவம் கூர்ம அவதாரத்தில் கண்டு உயினை கட்டினா அமிர்தம் வேணும் கேட்டு தேவதைகள் பெருமாள் மோட்சம் வேணும் இல்லை உடம்பு பலம் வேணும் கேட்டாலே கொடுப்பார். தங்களுக்கு பலம் போயிடுது அமிர்தம் இல்லை தேகனா வந்து போச்சு சமுதத்து பால் கடல கடைங்களும் அமிர்தம் வரணும் சாப்பிடணும் தேகனானா வந்துடுனார். என்ன பண்றது எல்லாருக்கும் ஒவ்வொன்றா சொல்லுது நேரு உரத்தை கொண்டு சேர்த்துருந்த சமுதிரத்தில் அது கூட இல்லாத முடியல. நேருடன் கொண்டு ஏகையாண்ட பண்ண வைக்கிறார். வாசியின் பாம்பன் மத்துக்கு மத்து கையிலாக வச்சிருந்தோம் அப்படி கடைங்க ரெண்டு பேர் ஒரு பக்கம் அசுரர் ஒரு பக்கம் தேவதைகள் இப்படிலாம் வயசு சொன்னார். மேலே போகுது மலை கடையில் போகுது. அப்போ என்ன பண்ணுறார் மேலே ஒரு அவதாரம் எடுத்து அமுக்கிறார் கீழே போகிறது. கீழே ஃபவுண்டேஷன் சரியாக இருந்தாலும் கடைய முடியும். கீழே ஒரு கூர்மை ரூபியாக இருந்தால் மலையை தாங்குறார். அப்போது கடையிறதுகள் ரெண்டும் ஆமாம் ஆமா ஓடு எவ்வளோக்கும் அது மேலே மலை கடையிறதுகள் நம்ம முதுகு முதுகு மேலே கடை ஆமாம் முதுகு மேலே கடையை படுறது சொல்லி விடுற மாதிரி இருக்கான் பகவானுக்கு. கண்டு உயிரி அதுனா சொல்லி விட்டா என்ன வரும் குழந்தைய சொல்லி விடிட்டாலும் சொல்லியே தான் தூங்கிடும் குழந்தைகள். நித்ரானஸ்ய பரஸ்ய கூர்ம பூஷா இந்த பெரிய அவதாரம் கூர்ம அவதாரம் பெரிய மலை பெரிய வளம் கொண்ட இந்த பக்கம் ஆயிரக்கணக்கான கரையரா கூர்ம அவதாரம் அப்படியே சுகமாக தூக்கம் வரலாம் பகவானுக்கு. நம்ம மாதிரி தூக்கமானா ஒரு ஆனந்தம் நமக்கெல்லாம் தாமசமான தூக்கம் பெரும்பூச்சி வரும் சில பேர் பெரிய குவாலிட்டி வரும். அந்த பூச்சி தான் அவையா மாறுறது அவைய அது வாசவர்மையாக அது பண்ணும்போது அது ஊஞ்சலாக மாறுறது. கீழே மூ தூங்குறார் குவாலிட்ட வருது மூச்சு வருது பெரும் அலை வருது பார்க்கறதுல ஒரு இடத்துல ஆதிசைல பதினஞ்சு பிராட்டியோட அங்கே அந்த ஆதிசைல படுக்க இப்படி எப்படி ஊஞ்சல் மாதிரி ஆடலாம்
அங்கேயும் பிராட்டி எப்ப பெருமாள் விடுறது இல்லையே, கூர்ம அவதாரத்தையும் விடுறது இல்லை, இந்த சீராட்டையும் விடுறது இல்லை, அப்படி கூர்ம அவதாரத்தை அனுபவிக்கிறார். சமிக்கண விசிந்தன பிரோதிகி பச்ச கூர்ம அதிகம், அப்படி அம்சம் பட்சி இப்படி பார்க்கிறது நினைக்கிறது சொல்றது இத்தனை பட்சிகளை எத்தனை மூணு சமாச்சாரத்தை சொன்ன அவதாரங்களை இது எல்லாத்தையும் வச்சுக்க வேண்டிய சொல்லி அந்த ஸ்லோகத்தை அனுபவிக்கிறார். அந்த ஸ்லோகமாகிறது ஸ்லோகம் வராஹ அவதாரத்தை அனுபவிக்கிறார். சுகாந்த சமயோஜிதம் பஜதி யோக நித்ரா ரசம் குஷக்ஷரி புதீஸ்வரே விகிரண கமாஜாக்ரதி உதீர்ண சதுர்ணவை கதன வேதினியும் வேதினியும் சமுத்திரவரீதையே தலைமையுட்டையா தம்சையா. சுகந்த சமயம் ஒவ்வொரு யோகங்களுக்கும் இந்த மாதிரி அவதாரங்கள் மச்சகூர்ம வராகச்ச நரசிம்மச்ச வாமனா ராமோ ராமச்ச ராமச்ச கிருஷ்ணா கல்கி ஜனார்தனா. பத்தாவதாவது ஸ்லோகத்தை கிடைக்கிட்டார். மத்யம் கூர்மம் வராகம் நிசம்மன் வாமனன் ராமோ ராமோ ராமஹ முன்னும் பின்னும் ராமராய் நான் தான் சொன்னார்கள். ராமஹா மதுர ராமன் பலராமன், அடுத்த ராமன் சாக்ஷாத் சீதாராமன், அடுத்த ராமன் பரசுராமன், இப்படி கிருஷ்ண இப்படி சதுர்முக சிருஷ்டி எல்லாம் பண்றார். இப்படி பெருமாள் முதல்ல சித்திக்கிறார், பெருமாள் சித்திக்கிறார், அப்பப்போ பிரளயங்கள் வருது, அவாந்தர பிரளயம், சாந்திக பிரளயம், சர்வ மகா பிரளயம், பல விதமான பிரளயத்தில் ஆயிரம் சதவீதம் பெருமாள் ரெண்டு தினம், அதில் பூர்வார்த்தம் உத்தரார்த்தம் நம்ம அப்போ திதிய தினம் சங்கல்பம் பண்ணிக்கிறோம். அப்படி அப்பப்போ பிரளயம் வரும்போது பெருமாள் சக்தி முறை ஆரம்பிக்கிறார். 50 கோடி விஸ்தீர்ணமான லோகத்தை சக்தி பண்ணுறார். அப்படி சொல்லும்போது சீதாவதாரம் ஆசிரியமா ராமாவதாரம் எடுக்கிறார். அங்கே அடையாளங்கள் சொல்றபோது சீதை சொல்றார் ஒரு இடத்துல, பரிஷ்டமாச்ச சுத்தோகம் எப்படி தூங்கிட்டேன்னு சொன்னார் இல்லையோ, நாங்கள் ரெண்டு பேரும் கலப்பில் தூங்கிட்டோம்னா இந்த கதையை சொல்றார் ராமன் சொல்லு. இந்த கதையை நாங்கள் பரிஷ்டமா ரொம்ப காட்டில் கலந்து வந்த கலப்பினாலே தூங்கிட்டோம். சுத்தாச்சே ராகவாங்கே நான் அப்படியே அவர் மடியில பார்த்து நான் தூங்கிட்டேன். பரியாயண பிரசுத்தே அவர் அதே மாதிரி என் மடியில பார்த்து தூங்க சார், ரெண்டு பேரும் தூக்கம் வந்துடும். அப்புறம் அந்த காக்காசம் வந்து ஹிம்சை பண்றான் சார் வந்து. அப்படி அழகான தூக்கம் உண்டானா நம்ம மாதிரி தூக்கம் இல்லை, பகவத் அவதார தூக்கம் அதெல்லாம். அப்படி வரா அவதாரத்தை பெருமாள் எடுக்கிறார். பூமி தேவியே சீதாதேவி பிராட்டி பூமி அவதாரம் தானே, அதை பத்தி சொல்லும் போது பூமி தேவியை அபகரித்து போனாம் இரண்யாட்சம் கொண்டு சமுதிரத்தை எங்கேயோ கொண்டு வச்சுட்டோம். பெருமாள் வரா பெரிய அவதாரம் எடுக்கிறார், பன்றி அவதாரம் எடுக்கிறார். ஏன் பன்றி அவதாரம் எடுக்கிறார், அது நன்றா பூமி தோன்றதுக்கு சக்தி உண்டு, அந்த அவதாரமாக எடுக்கிறாமே. அதுதான் லோக பன்றி, அது சது உபமானத்தை எழுத்தாரு தவிர அது மாதிரி குணங்கள்லாம் பெருமாள் கொண்டான திவ்யமான பன்றின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதே மாதிரி ஆமைனா இந்த ராமையா அது மாதிரி கிடையாது. அதனால அந்த அந்த வராக நம்மளை காப்பாற்ற வேணும் தசாவதாரத்தை தேசிகன். ஜெகந்தி குகனா பௌத்திரீகத பிரம்மாண்ட, அப்படியே லோகத்தை எடுத்துட்டு வரணும், பூமிதாவை காப்பாற்றணும். அலகல் அறையில அந்த சௌரத்தை குதிக்கிறார், பெரிய ரூபம் எடுத்து வராகம் வராகம் குரு 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 சத்தம் கொண்டிருக்கணும் ஒரு பன்றியானது, அந்த சத்தத்தை பெருசாக்கினார். அதனால அலைகள் நிறைய இந்த சந்தத்தினாலே அலைகள் தால சௌத்திர ஜலம் குலையோர்ம குருவி கோணாரவை குருகுரை அப்படியே கீழே போய் கோரப்பல், பெரிய கோரப்பல், பெரிய ஆகாச பூமி எனக்கு வராது கோரப்பல். அது மாதிரி அங்கே போய் பூமியை தூக்கி எடுக்கிறார் பூமி பிராட்டியை, பெரிய அவதாரத்தில் பூமி பிராட்டி எங்கேயோ சேரில் ஓட்டின மாதிரி ஓட்டிட்டு இருக்காரு. அந்த தந்தத்தில் எத்தம் சாங்கிற போட்டி காட்ட கட்டணம் கீழே விழுந்து விடலாம் நன்னா ஓட்டின்ட்டான்.
നിഷ്കംപനിച്ച സ്ഥിതി ഈ ജാഗ്രത കൊണ്ടുവരണം കൊണ്ട് ബ്രഹ്മസ്വം അതിനാലെ അസൗ ഭഗവതി മുസ്തേവ വിശ്വംഭര അത് കോരക്കൻ മാറി പോയിട്ടുണ്ടാവാം. വണ്ടിയാണത് സാഹാ തോണ്ടും തോണ്ട് പോയി കോര കോരപ്പിലെല്ലാം തോണ്ടും അത് ഭൂമി കടിയിൽ കിഴങ്ങി ഇരിക്കും അത് സാപ്പിടും. இன்னைக்கு ஸ்ரீமூட்டத்துல முத்தக்காசி அவன் கோரக்கல் மாவுதான் பிரசாதமா கொடுப்பான். முஸ்தேவ விஸ்வம்பரா அவன் பூமி தேவியை காப்பாற்றினார் வராக அவதாரம். எப்பேற்பட்ட வராக அவதாரம் அவன் பூமிக்கும் ஆகாசம் பெரிய நிக்கிறாங்க தேசியம் வரலாறு அனுபவிக்கிறார். அப்பா ஆலமலை பழைய காலத்துல ஒரு மரத்துல ஆலமா மரத்திலைமையில் ஒரு பாலகனாய் ஞானமையில் உண்டான். பிள்ளைகாரில் யாரும் இல்லை வயசுல எல்லா ஜீவனையும் அடைகின்ற நீ ஒரு பெரிய ஆலமரம் அதுல ஒரு பக்கத்தை கிளை போறது அந்த கிளையில அழகாக ஒரு இலை இருக்கு கழுதான இலை அதுக்கு அதுக்குள்ள அடங்குற மாதிரி நீ பார்த்துருக்க எப்படி எப்படி புரியுது அந்த சிசுவுடைய வயசுல எல்லா லோகமும் இருக்கு எப்படி முடியுது நாலனை எழுமுண்டான் அந்த ஆலமரமா பெரிசா இருக்கு அது எங்க வேணா இருக்கிற மாதிரி அதுல இல்லை ஒரு சின்ன இலைய பார்த்து அந்த தேசியம் சொன்னால் ஆலன்று வேலையினே உள்ளதோ ஆழ்வார் பாசத்தை எடுக்கிறார். இந்த ஆலமரம் இருக்க என்ன சமுதத்திலேயே முளைக்கிறதா இல்ல பூமியிலேருந்து முளைக்கிறதா இல்ல ஆகாசத்திலே வந்ததா ஆகாசத்திலே வந்து நின்று அவ்வளவு பெரிய மரம் அது மின்னதோ மன்னதோ அப்படின்னு சொல்ற மாதிரி அதுல ஒரு இலை எங்கேயோ கண்டுபிடிக்கிறார். இலை தொழு ஆலமாமரத்தின் இளைமையில் ஒரு பாலகனாய் பாலாகவே வட்டபலாக சமைத்த சேகரிச்சு அத்தனையும் முழு வயசு அடக்கிக்கணுமே முடிக்கிட்டார். அப்ப எவ்வளவு பெரிய உடம்பாகணும் இல்லையே காவை அழைப்புல அடங்குற குழந்தை அத்தனை லோகத்தை வயசு அடைக்குது என்ன தெரியும் எப்படி எங்க வச்சிருந்தது பிரம்மாண்ட மண்டல மகு உது உதரேகதேசே அந்த குழந்தை ஒரு மூலையில இருக்கு. இப்படிப்பட்ட சின்ன குழந்தை வராதான் எப்படி ஆகாச பூமி இவ்வளவு பெரிய உருவம் எடுத்தது சசியவ தன் கதம் பிரபூதம் வாராக வாஸ்தோ வபு அத்தம் யாரும் பார்க்க முடியாத திருக்குறவதார அது மாதிரி வராக அவதாரம் அது மாதிரி அவ்வளவு வளர்ந்த எப்படி ஒன்னால முடிஞ்சது அப்பேற்பட்ட அவதாரம் எடுக்கிறிய பூமி பிராட்டை காப்பாற்றுறது பூமி பிராட்டினால் ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு இத மாதிரி ஜனங்கள் பூமி பிராட்டை காமிச்சா லோகத்து ஜனங்கள் உஜ்ஜீவிக்கும் நல்ல காரியங்கள் பண்ணும் அப்படின்னு ஞானப்பிரான பேர் நல்ல சாஸ்திரங்கள்லாம் கொடுக்கிறார். வராகப்பிரான் ஞானப்பிரான சமுதாயத்தை சொல்லுவார் திருக்கணும் மலையில் இன்னைக்கும் ஞானப்பிரான சமதி தான் இருக்கு. அதனால ஞான திருவிருத்தத்தை கடைசியில முடிக்கிச்ச ஆழ்வாருடைய பாசுரம் ஈன சொல்லாயினுமாக எரிசிலை முற்றும் ஏனத்துருவாய் இழந்தவிரான் இருங்கற்பகமே வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றல்லாதவர்க்கும் ஞானப்பிரான எல்லார் இல்லை நான் கண்ட நல்லதுவே. நான் பெருமானை சொல்றேன் நான் சோத்தம் பண்றேன் அது எப்படியா நான் சொல்றது அல்பமா கூட இருக்கலாம் தப்பா கூட இருக்கலாம் இருந்தா நான் சொல்லதான் சொல்லுவேன் ஞானப்பிரான் நினைப்பேன் வரா ஞானப்பிரானே கூப்பிடுவேன் ஈன சொல்லாய் இந்த நம்மளும் என்ன சொல்றது அப்படி பரியாதமா பண்ணிட்டு போகிறோம் இவன் தான் சாப்பிட்றீங்க வெட்டியும் தெரியும் நான் கூட பரியாதம் பண்ணுவோம் அப்படி சொல்றேன் நம்மளும் பகவான் நாமத்தை சொல்றது இது தெரிஞ்சு போச்சா எல்லாம் ஈன சொல்லாயிரமாக எல்லாரும் ஏ தெரிய ஊற்றும் ஏனத்துறவாய் சமுதிரத்தை போல புதித்தான் பெரிய சமுத்திரம் ஏனத்துறவாய் வராவதாரமாக எடுத்தான் கீழே போய் பூமி தேவி அப்படியே தூக்கினா இழந்த வீரான் ஈரின் கற்பகம் சேர் எப்போ அப்படி பெறுவார் கற்பக விருஷம் எதவானாலும் பெறுவார் சொர்க்கத்தை ஒரு கற்பக விருஷம் இருக்கு இந்த லோகத்துல அங்க போய் கற்ப எது கேட்டாலும் பெறும் பெருமாளே கற்பகுண்டர் தன்மைத்தானே தகவல் வைகுண்ட லோகம் அப்போ அங்கு நித்திய சூரியர்கள் தேவதையால் தேவதைகளுக்கு அனுகிரகம் பண்ற ஒரு கற்பக விஷயம் நித்திய சூரிய அனுகிரகம் பண்ற வைகுண்டநாதன் அங்கே ஒரு கற்பக விஷயம் என்ன கிடையாது விஷயமே வேண்டாம் பெருமான இருக்கவா எல்லோ லோகத்துவா எல்லாம் இருக்கா அவர் அனுபவிக்காதவர் லோகத்துல இருக்கவர் இன்னும் யாராலோ எல்லாருக்குமே பகவான் ஞானத்தை போய் கலந்துருக்காங்க அவருக்கு வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்ற எல்லாருக்கும் ஞான அப்புறம் இல்ல ஞானப்பிரான் எல்லாம் இல்லை இப்ப இப்படி ஞானப்பிரான் யார் இப்ப அவனத்தை யார் உபகாரம் பண்ண முடியும் நான் கண்ட நல்லதுவேன்னு சொல்லி வரலாறு பெருமாள் திருவிதத்தில நம்ம அவர் கொண்டாடி திருவாரவில்லை கடைசியில போறவோடு எந்த முடிக்கும் போது முன்னாடி கோலமலர் பாவை கண்பாக என் அன்பேயோ நீலவரி இருந்து பிறகு நிமிர்ந்தோப்ப
கோலவராய் ஒன்றாய் நேன் போற்றிடை கொண்ட எந்தாய் நீலக்கடல் கிடைந்தாய் ஒன்று எச்பெற்றியினை போக்குவனும் கோலவரப்பாவைக்கென்பாவிய பெருமாள் பிராட்டி வந்தான். பிராட்டி விடமாட்டான், அவளை விடமாட்டான். அழகான கோலமலர் பாவை, அவளே அழகு. அவள் அவதாரம் பண்ண பத்மம் பாவை அழகு. அவள் இருக்கும்போது அவள் பொம்மை மாதிரி இருக்கு அழகா. கோலமலர் பாவைக்கு அவள் யார் விரும்புறா? எவ்வளவு வக்ஷஸ்தலம் அழகேன்னு பெருமாள்கிட்ட தானே போனாவும். பிராட்டிக்கு அன்பாகிய பெருமாளே, நீ எனக்கு அன்புதான். பிராட்டி எனக்கு தமிழ் சேர்த்துட்டு எனக்கு அன்புதான். நீ எப்படி அவதாரம் எடுத்த? அந்த திருவாரணி முடிக்கும் போது அவதாரத்தை நினைக்கிற நீலவரி இரண்டு வரிகளை நிகழ்ந்ததப்ப எப்படி வரா அவதாரம்? ரெண்டு பக்கத்தில் இரண்டு கோரை பொருட்கள், ரெண்டு அந்த சந்திரங்கள் மாதிரி இருக்கு. அது அப்படியே பெரிய மலை, நீயே பெரிய மலை, தந்தங்களும் பெரிசா இருக்கு. அப்ப போல வரா அழகான வராகம் எடுத்தாய், போல வராகம் ஒன்றாய் நிலம் போட்டிடை கொண்ட என்றாய். அந்த பூமி தேவியை அந்த தந்தத்தை நுனியில் ஏற்றுக்க நீலக்கடல் கிடந்தாய். நீதான சமுத்திர வசனத்தில் இருந்த பிராட்டி ஒன்று சேர்ந்தாள். உன்னை பெற்று சமுத்திர வசனம் பண்ண வங்கக்கடல் கிடந்த வராதாத பூமியை இழந்து கொண்டு வந்தாய். கோலமலர் பாவையாவோ அழகானவன் சொன்னார் பிராட்டி. கோல வராக நீ அழகானவன் வளர்த்தம் கோல வராகம். கோலம்னு மந்திர பெருமாளுக்கு பன்றிக்கும் பேரு. பெருமாளுடைய மந்திரத்துல வராக மந்திரத்துல கோலம் கோல புஷ்பத்தான் தியானம் பண்றா. கோலம்னா வராகம் பேரு, அழகுன்னு பேரு. கோல வராகம் ஒன்றாய் ரெண்டு அர்த்தத்தோடு அழுவார். அனுபவிக்கிற ரசங்கள் இப்படி பெருமாள் அனுபவிக்கிறார் வராக வராகத்துல. இதுல பழைய காலத்துல என்ன பண்றார்? இதுதான் தமையோ சித்தம் அந்தந்த காலத்துல அந்த அவதாரம் எடுக்கிறேன். ரெண்டுத்தையும் அனுபவிச்சாரோடு விராட்டி கொள்ளணும்னு பார்க்கிற கதையை வச்ச நீலக்கடல் கிடைந்தாய் கோலவளர் பாவை. நீலக்கடல் கிடைந்தாய் பார்க்கிறத கிடைஞ்சா நீர் என்று பதம் போறாருங்க. அப்ப விஷம் வந்ததுக்கு இந்த விஷம் கருப்பு, அது கலந்து போச்சு. அதனால நீலக்கடல் கிடைந்தாய் ஆச்சாரியாருடைய வியாக்கியானம். இதுவந்த சமயோஜிதம் பஜயோக நிந்திரா ரசம். அதனால அவதாரம் பண்றதுக்காக அந்த சனையை சென்று யோகம் பண்றேன். யோக நிந்திரையும் பேர் நம்ம மாதிரி தாமச நிந்திரை இல்லை. பையத்து வாழ்வியார் நாமும் நம்பாவைக்கு செய்யும் பைய பார்க்கிறவர்கள் பையத்து என்ற யோக நிந்திரையும் பேர். அப்படிப்பட்ட பெருமான் யோக நிந்திரா ரசம் அந்த யோக நிந்திரை அனுபவிக்கிறான். அவன் தான் சீனிவாசன். அப்படியே அவதாரம் எடுக்கிறான். அப்படி கண் வைத்த போது இந்த ரோகத்தை அப்படியே சுற்றி பண்ண இதை காப்பாற்றான் பெருமாள் வராக அவதாரத்தை பண்ண மாதிரி. அதனால ஞானத்திலான எல்லாம் நான் கண்ட நல்லது வேண்டும். பெருமாள் தான் அவன் தான் நல்லது உபகாரமான பெருவான். கோலைப்பிடாரே பூமி தெரிக்கிறானே, பூமியில் எச்சரிக்கப்பட்டியே, இதெல்லாம் யாரு தயாதிகள் தேசியம். இப்படிதான் நீ வராக எடுத்து பூமியை காப்பாற்றி ஜனங்களையும் காப்பாற்றி ஞானப்பிரானாயிரு என்று சொல்லி தயாதிகள் அணைக்கிறமன்றான் இந்த 83 ஸ்லோகத்தை சொல்லி ஸ்லோகத்தை அனுபவிக்கிறோம். நாளைக்கு உபன்யாசம் கிடையாது. ஆத்திர விஷயங்களுக்கு அடுத்து சனிக்கிழமும் சந்திக்கிறோம். உபன்யாசம் முடியுது. வேதாந்த